திருச்செந்தூர் ஆதித்தனார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மாவட்ட அளவிலான அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. திருச்செந்தூர் ஆதித்தனார் கல்லூரியில் தர மதிப்பீட்டு குழு சார்பில் நிலையான எதிர்காலத்திற்கு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் என்ற தலைப்பில் மாவட்ட அளவிலான அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இதில் பல்வேறு பகுதிகளில் அமைந்துள்ள கலை அறிவியல் கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் தங்கள் படைப்புகளை போட்டியில் காட்சிப்படுத்தினர். நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் மகேந்திரன் தலைமை தாங்கினார். திருச்செந்தூர் அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவர் டாக்டர் பொன் ரவி கண்காட்சியை தொடங்கி வைத்தார். கண்காட்சியில் பங்கு பெற்ற படைப்புகளை ஆதித்தனார் கல்லூரியின் இயற்பியல் துறை முனைவர் பாலு, மின்னியல் துறை பேராசிரியர் சாமுவேல் முத்துராஜ், மின்னணுவியல் மற்றும் தகவல் தொடர்பியல் துறை பேராசிரியர் முனைவர் போனா நடுவர்களாக செயல்பட்டனர். இக்கண்காட்சியில் பங்கு பெற்ற கல்லூரிகளில் பாளையங்கோட்டை தூய யோவன் கல்லூரி முதல் பரிசையும், திருச்செந்தூர் கோவிந்தமால் ஆதித்தனார் மகளிர் கல்லூரி இரண்டாம் பரிசையும், தூத்துக்குடி தூய மரியன்னை கல்லூரி மூன்றாம் பரிசையும் பெற்றது. தொடர்ந்து இந்த கண்காட்சியில் வெற்றி பெற்ற கல்லூரி மாணவர்களுக்கு கல்லூரி முதல்வர் பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கி சிறப்பித்தார். This science and technology for the sustainable future is a need of the hour in this world. Because in the last century, there are a lot of developments in science and technology. But most of the developments, scientific, the innovations are affecting the future, the environment. So it is most of the innovations are not eco-friendly because we know the lot of air pollution, water pollution, and the concept of ozone layer, hole in the ozone layer, lot of things affecting the சென்ட் மேரிஸ் காலேஜ் தூத்துக்குடியிலேருந்து ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கோம். ஃபிசிக்ஸ்லேருந்து என் பேர் எமல்டா, இவ பேர் சந்தன தியாகலட்சுமி. நாங்கள் வந்து இங்கே ஆதித்தார் காலேஜில் வந்து சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடக்கிற காம்படிஷனுக்கு நாங்கள் வந்திருக்கோம். எங்களுடைய ப்ராஜெக்ட் வந்து சாயில் மாய்ஸ்டர் சென்சர்ன்று. இதுக்கு வந்து சீஃப் கெஸ்ட்டாக யார் வந்திருந்தாங்கன்னா டாக்டர் பொன் ரவி வந்திருந்தாங்க. அவங்க கவர்மெண்ட் காலேஜோட டீன். இங்கே வந்து காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணதில் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு கோவிட் டைமில் வந்து இப்படி ஸ்டூடெண்ட்ஸோட மைண்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக இப்படி நடத்துறது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதேமாதிரி காம்படிஷன்ஸ் நல்லா நடத்தினா நல்லா இருக்கும்ன்றது மட்டும்தான் சொல்ல விரும்புகிறேன். தேங்க்யூ. நாங்கள் வந்து சென்ட் ஜான்ஸ் காலேஜ்லேருந்து வந்திருக்கோம். இப்போ ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் பாளையங்கோட்டை எங்களுக்கு வந்து இப்போ சிவந்தியாத்தனா காலேஜில் வந்து ஒரு ஈவெண்ட் நடக்குன்னு கேள்விப்பட்டோம். சயின்ஸ் எக்ஸ்போ இல்லை ஃப்யூச்சருக்கு தேவைப்படுற சயின்ஸ் ப்ராஜெக்ட் இருக்க ஈவெண்ட்ஸ் நடக்குன்னு கேள்விப்பட்டோம். நாங்கள் நாலு பேர் வச்சுருக்க ப்ராஜெக்ட் ஓரளவு நல்லா இருக்கும். ஃப்யூச்சருக்கு தேவைப்படுற ப்ராஜெக்ட் தான். ஐம் லுவினா. நான் அபினேஸ்ரீ. கோவிந்தமால் ஆதித்தனார் காலேஜ்லேருந்து நாங்கள் ரெண்டு பேர் வரோம். எங்கள் ஆதித்தனார் இன்ஸ்டியூட்லேருந்து இப்போ ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கண்டக்ட் பண்ண எக்ஸிபிஷனில் நாங்களும் ஒரு பார்ட்டாக இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் அப்படின்றத நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். இது மூலமாக எங்கள் நாலேஜ் அண்ட் எங்களுக்கு வந்து நிறைய யூஸாக இருக்குது. இங்கே நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் எங்களோடத பார்க்கும்போது அதுவும் அவங்களுக்கும் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. Thank you.
தூத்துக்குடி முள்ளக்காடு கிரேசி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்லேருந்து நாங்கள் வந்திருக்கோம். இப்போ ஆயத்தினார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் சயின்ஸ் எக்ஸிபிஷன் சொல்லியிருந்தாங்க. இப்போ நாங்கள் சிவில் டிபார்ட்மெண்ட்டு தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல்லேருந்து ஆட்டோமேட்டிக் சானிடைசர் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த பிரிக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து பிளாஸ்டிக் பிரிக்கு. அதாவது இப்போ நம்ம நார்மலாக நம்ம வேஸ்ட் மெட்டீரியல் வச்சு பண்ணது, இப்போ பிளாஸ்டிக்லாம் நமக்கு வேஸ்ட்டாக போகிறத வச்சு இது வந்து பிரிக்கு பண்ணியிருக்கோம். இப்போ பிரிக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஃப்ளையாஸ் சிமெண்ட் அந்த மாதிரி இருக்கும். அது வந்து வெயிட்டும் அதிகமாக இருக்கும், ரேட்டும் ரொம்ப கூடையே இருக்கும். இப்போ இந்த பிளாஸ்டிக் பிரிக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் கம்மி, அதை காட்டிலும் இது வந்து ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகம். அதோட கம்பரிசன்தோட இந்த கம்பரிசன்த் வந்து ரொம்ப அதிகம். ஹலோ, என்னோட நேம் வந்து ரத்ன ராதிகா. நாங்கள் கோவிந்தம்மா காலேஜில் நாங்கள் ரெண்டு பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். கிருஷ்ணாவதி, என் பேர் வந்து கிருஷ்ணாவதி. கோவிந்தம்மாள் ஆதித்தனாரில் செகண்ட் இயர் பிபிஏ படிக்கிறோம். நாங்கள் வந்து ஆதித்தனார் காலேஜ் சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு வந்திருக்கோம். நாங்கள் வந்து ஒரு மினி யாருக்குள்ள ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். அதாவது எங்கள் க்ரியேட்டிவ் வச்சு நாங்கள் வந்து பண்ணிக்கோம். எப்படி வீட்டில் கிடைக்கிற ப்ராடக்ட்டை வச்சு நம்ம ஒரு மினி யாருக்குள்ளே பண்ணலாங்கன்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்கோம். ஸோ நாங்கள் என்னென்ன திங்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கனா, வீட்டில் கிடைக்கிற மாதிரி கார்போன் வேஸ்ட்டை வச்சு நம்ம எப்படி ஒரு மினி யாருக்குள்ளே இந்த சம்மர் சீசனுக்கு கொண்டு வரலான்னு க்ரியேட்டிவாக யோசிச்சிருக்கோம். அதுதான். ஸோ இந்த மாதிரி இன்னும் எக்ஸ்பிரிமெண்ட் இருந்துச்சுன்னா இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறையா நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த எக்ஸ்பிரிஷன் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. என்னோட நேம் வந்து கண்ணன். நாங்கள் வந்து இங்கே பிஎஸ்சி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் படிக்கிறோம். ஸோ நாங்கள் வந்து இப்போது இன்றைக்கி சயின்ஸ் எக்ஸிபிஷனில் ப்ரோக்ராமில் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த ப்ரோக்ராம் வந்து வாய்ஸ் ரெக்கக்னிஷனை இம்போர்ட் பண்ணி செஞ்சுருக்கோம். இது வந்து இப்போ நம்ம இந்த டெடிக்கிட்ட வந்து நம்ம ஏதாச்சும் க்வெஸ்சன்ஸ் கேட்டோம்னா அது வந்து நம்மளுக்கு ஆன்சர்ஸ் டெலிவரி பண்ணும். செந்தூர் ஆதித்தனார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இன்று கல்லூரி மாணவர்களுக்கிடையான அறிவியல் கண்காட்சி போட்டிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இப்போட்டிகள் நடத்துவதன் மூலம் பல கல்லூரி மாணவர்களுடைய திறன்கள் வளர்க்கப்படுகின்றன. குறிப்பாக அவர்களுடைய ஐடியாஸ் நியூ ஐடியாஸ் ஜென்ரேட் ஆகுவதற்கும், படைப்பாற்றல் திறன் வளர்வதற்கும், மற்றும் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுவதற்கும் இந்த மாதிரி கண்காட்சிகள் பயனுள்ளதாக இருக்கின்றன. அது மட்டுமின்றி அறிவியலை பற்றி ஒரு சிந்தனை மற்றும் ஒரு அவேர்னஸ் உண்டு பண்ணுவதற்காக இதேபோல் கண்காட்சிகள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த கண்காட்சியில் பல கல்லூரி மாணவர்கள் தங்கள் படைப்பாட்டுகளை இங்கு வெளிப்படுத்தியுள்ளனர் மற்றும் பள்ளி மாணவர்கள் இதை கண்டுகளித்துள்ளார்கள். இவ்வாறு கண்டுகளிக்கும் பொழுது மாணவர்களுக்கு அறிவியலில் ஒரு விருப்பம், குறிப்பாக ஃபிசிக்ஸ் மற்றும் மேத்தமெட்டிக்ஸ் மற்றும் சுவாலஜி ஆகிய பாடங்களில் மாணவர்களுக்கு ஒரு ஆர்வம் ஏற்படும் என்பதில் எவ்வித சந்தேகமும் கிடையாது. இந்த கண்காட்சி மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. இதை எங்கள் கல்லூரியில் ஐக்யூஎஸ்சி சார்பாகவும் இயற்பொருள் துறை பேராசிரியர் திரு டாக்டர் ஸ்ரீதே அவர்களுடைய தலைமையில் இந்த கண்காட்சி நடந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நான் இந்த தருணத்திலே உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இது சிறப்பாக நடப்பதற்கு காரணம் எம் கல்லூரியின் பேராசிரியர் அனைவருடைய ஒத்துழைப்பும் தான் இதற்கு காரணம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.